ஆர் ரவிக்குமார் இயக்கத்தில் அயலாங்க. நியூ பதுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஹாப்பி பொங்கல். நம்ம சிவகார்த்திகேயன், யோகி பாபு, அப்புறம் நம்ம கருணாகரன் மற்றும் பலரெல்லாம் வச்சிருக்கோம். அப்புறம் நம்ம அயலாம், நம்ம ஏலியன் அவர் தான் மெயின் ஹீரோ. அதுக்கப்புறம் இந்த படத்தோட லைன் பார்த்தீங்கன்னா, ஆரம்ப ஸ்டேஜ்லேயே வந்து ஒரு இமயமலையத்துல ஒருத்தர் வந்து ஒரு கும்பலாக ஏறிட்டு போவாங்க. அங்கே போகிற இடத்துல வந்து மேலேருந்து ஒரு விண்ணிலேருந்து ஒரு கல் ஒன்று தெரியும். அது வந்து ஏலியனுடைய ஏலியனுடைய கல், அந்த கல் வந்துடும். அதுக்கப்புறம் அங்கே இருக்கிறவங்க என்ன பண்ணுறான், அதை செக் பண்ணி பார்த்துட்டு எத்தனை வரோடைய போட்டு தள்ளிடுறான். போட்டு தள்ளிட்டு அது உடனே என்ன பண்ணுறான், அதை ஆராய்ச்சி பண்ணுறாங்க. அந்த கல்லை வச்சுக்கிட்டு சில விஷயங்கள் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம நம்மளுடைய ஐடி கார்டே வேணும்னு ஏலியனே மேலேருந்து ஒரு ஏலியன் வந்து மேலேருந்து கீழே இறங்கி வந்து தேட ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா அவங்க இந்த படத்துல பாத்தீங்கன்னா
சிஜி ஒர்க் வந்து செம்மையா பண்ணியிருக்காங்க. சின்ன ஒரு பட்ஜெட்டா இருந்தாலும் இது நம்ம சங்கர் படம் மாதிரியே ஒரு அவ்வளவு பிரம்மாண்டமா பண்ணி வச்சிருக்காங்க. இந்த டைரக்ஷன் வந்து கண்டிப்பா ஒரு நம்ம ஏற்கனவே பார்த்தோம், இன்டர்நெட் நேற்றுனாலையும் பார்த்துருப்போம். அது அதுலேயும் பார்த்தோம்னா ஒரு டைம் ட்ராவல் மாதிரி, இதில் வந்து ஏலியன் மூலயமா வச்சு சில ராஜி நம்ம இத்தனை வருஷம் ஒர்க்காக கொடுத்துருக்காங்க, கண்டிப்பாக ஒர்க்காக தான் கொடுத்துருக்காங்க. என்ன ஒரு சிஜி ஒர்க் வந்து நடுப்புற ஒரு சிஜி ஒர்க்லாம் எல்லாமே ஓகே தான். நம்ம நடுப்புற இன்ட்ரோலுக்கு அப்புறம் லைட்டாக ஒரு ஆஃப்டோ ஒரு ஆஃப்டோ ஒரு சொதப்பட மாதிரியே சில விஷயங்கள் மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கு. ஆனால் என்கேஜிக்கே அது உட்காந்து பார்த்து பசங்களோட பார்த்து வந்து தேட்டரில் வந்து அவ்வளோ செம்மையாக உட்காந்து அதுக்கப்புறம் நம்ம ஃபர்ஸ்ட் மெயினா இந்த படத்துல வந்து ஏஆர் ரஹ்மான் சொன்னோம், சாங்ஸ் ஓரளவுக்கு கொடுத்துருந்தாலும் பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர் சம சம நம்ம ஏஆர் ரஹ்மான் தான் மெயினா சல்யூட் அடிக்கணும். கூடவே இருந்து சில விஷயங்கள் பண்றதுலாம் நல்லா இருந்தது.
எல்லாமே ஓகே தான், படம் ஒர்க்கு தான், ஒன் டைம் வாட்ச் தான். ரொம்ப பசங்களோட போனால் நீங்கள் என்ஜாய் பண்ணலாம், தனியாக போனீங்கன்னா கொஞ்சம் மைண்டு சுதந்திரமாக தான் இருக்கும். பசங்களோட போங்க, ஃபேமிலியோட போங்க, அப்போ தான் உங்களுக்கு இந்த படம் வந்து அவனுங்கள பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். சாங்ஸ் எல்லாம் ஒன்று கேட்குற அளவுக்கு இருக்கானா, ஓரளவுக்கு தான் இருக்குது சாங்ஸ்லாம் வந்து. தேட்டரில் போய் பாருங்க. நெக்ஸ்ட் நாங்கள் போக போகிறது கேப்டன் மில்லர் பார்த்துட்டு ரிவ்யூ பண்ணுறோம். ஓகே, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.